three names that you still remain number one India to have. Actually, do not print the photo for free. சுந்தர்ஜி சார், உங்க எல்லா படத்துலயும் வந்து ஒரு லீட் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு, சித்தார்த் ஆர்யா வினய், அந்த மாதிரி இதுல ஏன் அப்படி இல்ல? ஆக்சுவலா இந்த படம் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு இதுல நடிக்கிற ஐடியா இல்ல, ஒரிஜினலா அவங்க பார்த்தா. அதனால என்ன பண்ண, ஸ்கிரிப்ட் பண்ணும் போதே வந்து மேல் கேரக்டர் ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, அப்படிதான் நம்ம ஆரம்பிச்சேன். நான் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிக்கும் போது ஆக்சுவலி ஒரிஜினலாக வந்து ஒரு ஹீரோ தான் நடிக்கிறதா இருந்துச்சு, யாருன்னு தெரியும், மிஸ்டர் விஜய் சேதுபதி. பட் கொஞ்சம் டேட் கொஞ்சம் சின்ன இஷ்யூ ஆச்சு, அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணார். நான் ஏன்னா அந்த குருவி காலத்தில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம், போத் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் ஈச் அதர். பட் சின்ன ஒரு டேட் கிளாஷ் ஆகிருந்துச்சு, அந்த டேட் மாற்றினா இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் ஆல்ரெடி நான் டேட் வாங்கி வச்சேன் ஃபைல் பண்ணுறதுக்கு. ஸோ டேட் மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு, அதனால் டக்குன்னு ஆரம்பிக்கும் போது என்னால் வேற ஹீரோ தேட முடியாத சுச்சுவேஷன், அதனால நானே பண்ணிட்டேன். இன்னொன்று, ப்ரொடியூசர் ஏசி சண்முகம் சார் வந்து அதில் கொஞ்சம் பர்ஃபெக்ட், ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். ஏன்னா அரண்மனைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸ்லையும் இப்போ இங்கே மட்டும் இல்லை மற்ற லாங்குவேஜ்லையும் போகும்போது அங்கே எல்லாத்துலேயும் ஒரு காமன் ஃபேஸ் தான் நான் இருந்தேன். ஸோ இந்த படத்தில் அந்த பப்ளிசிட்டியில் நான் இல்லைன்னா அது தப்பாக இருக்கும்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ரைட் ஃப்ரம் மை அதர் லாங்குவேஜ் பயஸ் வந்து தயாரிப்பாளர் ஏசி சண்முகம் சார், ஏசி சரண்குமார் சார் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனாலையும் ஒரு காரணம், ஸோ அதனால தான் இன்னொரு மெயின் கேரக்டர் இல்லை. பட் எனிவே வந்து இது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி தான் ஆரம்பி. ஸோ மோர் தென் ராஷி என்ன தமன்னா வந்து அதை மோர் தென் அதை வந்து கரெக்டாக இது பண்ணிட்டாங்க. மத்த மூணு இதுல என்ன சஸ்பென்ஷன் சிஜி தவிர சார், மத்த படம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அது எலிமிட்டி, நான் அப்படியே ஸ்பீச்ல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எலிமிட்டி பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா அன்சிகா கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க காதல் நிறைவேறதுக்கு முன்னாடி கொண்டுருவாங்க, ஸோ அதனால வர்ற ஒரு இது. செகண்ட் பார்ட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்சிகா வந்து அவங்க குடும்பத்துக்கு அகேன்ஸ்டாக ரிவெஞ்ச் எடுப்பாங்க. தேர்ட் பார்ட்டில் ஆண்ட்ரியா வந்து அவங்க குழந்தைக்கு வாழ்வு கொடுக்க முடியாமல் செத்துருவாங்க, அந்த வெஞ்சர்ஸ்க்கு வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க மாதிரி ஒரு பர்சனல் வெஞ்சர்ஸ் தான் அந்த மூணு பார்ட்டு இருந்துச்சு. பட் இந்த பார்ட் அப்படி இருக்காது, நான் ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேற ஒரு பேக்டாப்பில் அந்த கதையை சொல்லியிருப்போம். அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும், ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்திக்கும் ஒரு தாய்க்கும் நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி இந்த படத்தில் பேசுகிறோம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து டோட்டலாகவே நீங்கள் அரண்மனை 1, 2, 3 பார்ட்டுக்கும் 4க்கும் பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கும் நான் நம்புகிறேன். அதாவது நாங்கள் நம்பி எடுத்துருக்கோம், ஆடியன்ஸ் பார்த்து சொல்லணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு அந்த நம்பிக்கை எடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே ஒரு வித்தியாசமான அரண்மனை நீங்கள் பார்க்கலாம் யூஸ்வலாக. இன்னைக்கு எல்லாருமே நாங்கள் கிரீனில் உட்காந்துருக்கோம், அது காரணமே பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு கிரீனரியா, அதாவது ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஊர், காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அரண்மனை, காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன், காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கோயில், ஃபுல்லாகவே அந்த கிரீன் பேக்டாப்ல இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஒரு சிம்பாலிக்காக தான் அதெல்லாம் கிரீன்ல இருக்கும். ஸோ இட் வில் பி அ விஷுவலா ரொம்ப பிரமாண்டமா இருக்கும், பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இருக்கும். சுந்தர்சி சார், பெரும்பாலும் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீக்வல் எல்லாம் ஃப்ரான்சைஸில் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை, ஒன்று ரெண்டு மூணு வந்திருந்தாலும் அந்த பட் உங்களுக்கு வந்து ஃபோர்த் சீக்வல் வரைக்கும் வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸில வந்திருக்கீங்க, பட் எல்லாமே இது வரைக்கும் போன மூணுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, திஸ் இஸ் த ஃபோர்த் ஒன்னு. உங்களுக்கு அந்த தைரியம் எப்படி இருந்துச்சு, வாட் மேட் யூ டு டூ திஸ் சார், எப்படி எந்த சார் அது ப்ரீவியஸ் படம் அந்த தைரியத்தை கொடுக்குது? அதான் அப்படியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று தான் வந்து செகண்ட் டூ இருக்கிற தைரியத்தை கொடுத்துச்சு, அதே மாதிரி அடுத்தடுத்த பார்ட்டும். ஈவன் பார்ட் த்ரீ கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகாஸ்ட் ஆகும் போது கூட வந்து எல்லா அதாவது சோகால் இப் மூவிஸாக கூட வந்துச்சு, அந்த படங்கள்லாம் சேர்த்தி வாங்குற டிஆர்பியை விட அரண்மனை த்ரீ வந்து அதிக நம்பர் வாங்கி கொடுத்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக இருந்துச்சு. ஸோ அந்த சக்சஸ்ஃபுல் படம் எங்கே போனாலும் என்ன நான் அதிகமாக எதிர்ப்பு ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்த அரண்மனை எப்போ தான் கேட்பாங்க, எஸ்பெஷலி லேடிஸு, குழந்தைங்க, சின்ன பசங்க எல்லாருமே கேட்பாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு விட்டமின் டானிக்கமாக இருந்துச்சு. ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் த ஃபோர். சார் சுந்தர்சி சார், அரண்மனை சார், அரண்மனை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க, ராஜாவா இருக்கிறது சௌரியமா இருக்குங்கிறதுனாலயா, இல்ல ராணிகளை மட்டும் பார்த்துட்டு நம்மளே ராஜாவா இருக்கலாம்ங்கிற கேட்க நல்லாதான் இருக்கு. அப்படி இல்லை, ஆக்சுவலி நடுவில் நிறைய படம் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். நீங்க ஒரு பாத்தீங்கன்னா அரண்மனை ஒன்று வந்து ஐ திங்க் 2013 வந்துச்சு, இப்போ 2024 வந்து ஃபோர்த் பார்ட் வருது. இதுக்கு நடுவில் நான் ஒரு கிட்ட இருப்போம் 7-8 படத்துக்கு மேலே நான் பண்ணியிருக்கேன், கலங்கரை உப்பு பண்ண, தீயா வேலை செய்வோம், நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன்.
நீங்க கேக்குறது அது ஒரு வகையில அரண்மனை வந்து ரொம்ப ஒரு வசதியான பிரான்சைஸ். உண்மையை சொல்ல போனா எனக்கு வந்து நான் யார் வாசலையும் போய் எந்த படத்துக்காக யார்ட்டையும் போய் நின்றதே கிடையாது. நான் என்ன நம்பி படம் எடுக்கிறேன், எனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றேன். அப்படி இருக்கும்போது வந்து அரண்மனை வந்து எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அன்ஷன் அட்வான்டேஜஸ் ராணிகள் இருக்காங்க சார். அதே மாதிரி சார் சொல்ல சார், அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய இணைகள் ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் வந்துட்டு கொஞ்சம் அவங்க பிரேக் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நினைக்கிறப்ப உங்க படத்துல வந்து திருப்பி அவங்க அடுத்த ரவுண்ட ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு சூழல் வருது. இது வந்து நீங்க வந்து நிறைய ஒரு வேடந்தங்கள் மாதிரி இருக்கிறதா எனக்கு தோணுது. ஒருவேளை மேடமும் ஆர்டிஸ்ட் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்கள சார்ந்தவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி படங்கள் ஏன்னா நல்லா ஓடவும் செய்யுது அந்த படங்கள். அப்படி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள இருக்கும் இல்ல? அப்படி எது இது வரைக்கும் நான் நினைச்சது இல்ல. அப்படி ஏதாச்சும் இந்த என் படத்தால வந்து ஒரு ஐப்பு மறுபடியும் வந்துச்சுன்னா வந்து ஆண்டவனுக்கு நன்றி தான். சந்தோஷ் சார் மணி tell us about how much time you spent and the firms that were involved. Indiana kudutinga vetti was it done abroad? Yes sir, enakku thanks for the question. The vishayatha na vandha speech la vittuten, so neenga kettadhukku romba thanks. Point number 1 vandu neenga sonna mari this folklore was based in Assam but the story is not based in Assam, so adhu or kadhaiyila chinna or interesting ana or natta irukum andha vishayam. So neenga ketta kelvi padathula or correct ana badhil irukku onnu. செகண்ட் வந்து எனக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருப்பேன். அதாவது ஒரு விஷயம் என்னன்னா மக்கத்தில் எம்ஜிஆர் சாங்கில் கேட்கும் போது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், இந்த மாதிரி நம்ம ஊரில் இல்லாத டேலண்ட் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிஜி ஒர்க் கொடுத்து பண்ணுறாங்க, ஆனால் கம்பெனிஸ் பேர்லாம் அவங்க மேலே தான் வருது. இந்த படம் முழுக்க முழுக்க எனக்கு என்னன்னா ஒரு விஷயத்தில் குறிப்பாக ரொம்ப உறுதியாக இருந்தேன். இந்த படத்தில் பண்ற சிஜி ஃபுல்லாவே நம்ம ஊர்ல தான், நம்ம ஊர் டெக்னீஷியன் வச்சு பண்ணதுல நமக்குரிய இருந்தேன். படம் பார்த்து நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நீங்க கேட்ட மாதிரி பார்க்காம கேட்டீங்க, நான் பார்த்தவங்க கூட சில பேர் கேட்டாங்க எந்த எங்க எந்த கண்ட்ரியில பண்ணீங்க எந்த கம்பெனியில பண்ணீங்கன்னு. இது முழுக்க முழுக்க நான் சென்னையில தான் நம்ம ஊர் டெக்னீஷியன் வச்சு பண்ணேன். அவ்வளவு பிரமாதமா இருக்கும் இந்த கிளைமாக்ஸ்லாம் சில போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து இந்த படத்தோட முக்கியமான சக்சஸ்ஃபுல்லான விஷயம் நாங்க சிஜியில பார்த்த விஷயம் என்னன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு எது சிஜி எது ரியல் ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ அதுவே பொருள் இப்போ தமனா ராஷிகன சாங் பார்த்தீங்க, அந்த சாங்ல கிட்டத்தட்ட பேக்ரவுண்ட்ல ஒரு 70% வந்து சிஜி தான். ஸோ அதுதான் அதுல படத்துல பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மறுபடியும் அதே தான் சொல்றேன், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி டேலண்ட் எங்கேயுமே கிடையாது. ஸோ நம்ம ஊர் டேலண்டை வச்சே வந்து வி கேன் கிவ் சச் எ வண்டர்ஃபுல் ரிசல்ட். யோகி பாபு சார், நீங்க பாலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் பிஸியான ஆர்டிஸ்ட், அவரை வச்சு எப்படி ஷூட் பண்ணீங்க, எத்தனை நாள் காமிச்சிட்டு அவர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் படத்துல அவரோடது? யோகி பரிதாபமா என்கிட்ட மாட்டிட்டு இருக்காரு. யோகியை பொறுத்தவரை என்ன, யோகிட்ட நான் டேட் கேட்க மாட்டேன், சொல்லுவேன் யோகி அடுத்த மாதம் 12ஆம் தேதியிலேருந்து ஒரு 18ஆம் தேதி வரைக்கும் வந்துருங்க யோகி அப்படின்னா. அவர் ஏதோ போன ஜெயில என்ன கடன் பட்டாரா என்னன்னு தெரியல, எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவார். இப்போ கூட வந்து அடுத்த ஒரு படம் பண்ண போறோம், இப்போ நான் இங்கே தான் பேசிட்டு இருந்தேன் யோகி எத்தனாம் தேதி ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு. ஐயோ முடியாது கஷ்டம், அந்த ஷூட்டிங்லாம் பதிலே இருக்கு, அந்த வார்த்தையே இல்லை. சரி சார், எதுவும் சார் வரணும் சார் வந்துடலாம் சார், இவ்வளோதான். ஸோ அது ஏதோ பூர்வ ஜென்ம பந்த மாதிரி ஆகி போச்சு ரெண்டு வருக்கும். பெரிய சவால் என்னன்னா, ரஜினி சார் படம் பண்றதுக்கு முன்னாடி
அப்போ வந்து நான் நினைச்சிருந்தேன் மனசுல இருக்கிறதுலேயே வந்து ரஜினிகார படம் பண்றதுதான், இன்னும் ஒரு நாலு ஃபைட் வரும், கமர்ஷியல் விஷயம் எல்லாம் வரும், படம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் ரஜினி சார் படம் கமிட் பண்ணி நான் பண்ணும்போது வந்து நல்லா வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அதுவும் ஒரு வீட்டில் சொல்லி பயமுறுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். மிஸ் தமன்னா, தமன்னா, வாட் மேட் யூ சூஸ் திஸ் ரோல்? தமன்னா, ஹியர், வாட் மேட் யூ சூஸ் திஸ் ரோல், தி ஸ்கிரிப்ட்? ஐ மீன், டெஃபினெட்லி ஒன் வாஸ் சுந்தர் சி சார் டிரெக்டிங் திஸ் ஃபில்ம், பிகாஸ் வீவ் டன் ஆக்ஷன் டுகெதர் பிஃபோர். அண்ட் இந்த கதை கேட்கும்போது ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் சுந்தர் சி சார் சொன்ன மாதிரி நாங்கள் படம் எடுக்கும்போது ஒரு கம்ஃபர்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் சார் கூட ஆக்சுவலி ஐ திங்க் ஹீஸ் ஒன் பர்சன் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் தட் ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஹியர் த ஸ்கிரிப்ட் ஐ நோ தட் சார் ஒரு நல்லா படம் எடுப்பாங்க, அதில் ஒரு நல்லா மெசேஜ் இருக்கும், ஆனால் ஒரு என்டர்டெய்னிங் ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் ஐ திங்க் தட் ஹஸ் பின் மை கோர் ரீசன் ஃபார் பீயிங் இன் த மூவிஸ். நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அது என்டர்டெய்னிங் இல்லைன்னா அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக சேர முடியாது. ஸோ ஐ திங்க் ஹீ சம்படி ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆக்சுவலி டெல் அ குட் ஸ்டோரி, ஹவு டு மேக் இட் என்டர்டெய்னிங், பட் ஆல்சோ சே சம்திங் வித் இட். ஸோ டெஃபினெட்லி இட் வாஸ் சுந்தர் சி சார். ஐ மீன், இட் வாஸ் வெரி ஈஸி டு மேக் மேக் அ சாய்ஸ். தமன்னா, ஹியர், ரைட் ஹியர், ரைட் ஹியர், அட் தி பேக், அட் தி பேக். ஹலோ, ஹலோ. When the director spoke, he said that, you know, you were, you had to go through a difficult schedule because this was a very challenging role, and that you had to do a lot of stunts in this film. So, did you actually undergo any particular training? How did you handle the challenge? I think there is a lot of physicality in the film, but it's not what usually comes under the understanding of stunts. It's more... the challenge here was more more emotional for sure. Sir kurta character na purinjikiradhukku enakku time paduchu, and I think that was very important that I should understand the character properly before I play it. And I just gave it my best and gave it a piece of my heart. So but I'm very thankful to Sundar C sir for giving me this opportunity, because I'm sure this is definitely going to be my best. பேய் படத்துல பெரும்பாலும் உலக லெவல்ல கிளாமரே இருக்கு. இந்த ஃபார்முலா நீங்க எங்க கண்டுபிடிச்சீங்க? மீனாட்சி, ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு எல்லாம் இருக்கா இருக்குன்னு கேட்கறது நீங்க தான். மைக்க புடிச்சிட்டு இல்ல, அரண்மனை வந்து நான் ஆசை ஃபர்ஸ்ட் எடுக்க பிளான் பண்ணது என்னன்னா, வழக்கமா ஆர்ஆர் படம்னா என்ன இருக்கும், ஒரு பாலடைஞ்ச பங்களா, டார்க், ஒரு பயப்படுத்துற மாதிரி ஒரு அழகா பேய்னாலே ஒரு பயம். நான் இந்த ஃபார்முலா ஐ வாண்ட் டு பிரேக் இட். அரண்மனைனா ஏன் பேய் படம்னா ஒரு கலர்ஃபுல்லா இருக்கக்கூடாதா, கிராண்டியரா இருக்கக்கூடாதா, நல்லா அழகான ஃபேஸஸ் இருக்கக்கூடாதா, அந்த பேயை வர அந்த ஆர்டிஸ்ட் அவங்களே அழகா இருக்கக்கூடாதா, இதெல்லாம் தான் காரணம். இன்னொன்று, என்னோட படங்கள் பேசிக்கா அழகியல். அது படத்தில் நடிக்கிற ஹீரோவா ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், கேரக்டர் ஆகட்டும், ஹியூமர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், யாரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். யாரையுமே அது ஒரு ஒரு கோமாளித்தனமாக ட்ரெஸ் பண்ணுறதோ அசிங்கப்படுத்துறதோ எனக்கு பிடிக்காது. என்னோட படம் வந்து ஸ்டார்ட் ஆஃப் ஒரு அழகு அழகான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும்னு ஆசைப்படுறேன். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங் வர்றது இட்ஸ் எ நேச்சுரல் திங். யோகி பாபு சார் மாதிரியே இப்போ பாதியும் விடவே மாட்டேங்கிறீங்களே, அவர் போக மாட்டேங்கிறாரா இல்லை நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களா? சுந்தர் சி சார் நல்லா இருக்குது காம்பினேஷன், ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுல என்னங்க பிரச்சனை? அதனாலதான் கேட்கறேன், உங்க வாயில இருந்து இல்ல. இப்ப தான் தமனா, ராஷிகண்ணா, யோகி, பிடிவி எல்லாருக்கூடையும் நான் கன்வின்ஸ் படம் பண்றேன். நீங்க இருக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சந்தோஷ் பிரதாப் மட்டும் தான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு.
இனி அவரும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வருவார். எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது ரொம்ப பிடிக்கும். என்ன புரிஞ்சுக்கிட்ட ஆர்டிஸ்ட் கூட, புரிஞ்சுக்கிட்ட டெக்னீஷியன்ஸ் கூட, ஒன்றும் இப்போ கேமராமேன் ஆகட்டும், ஒர்க் என் கூட ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷனில் இருக்கார் பாலகோபி ஆகட்டும், மணி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம். ஸோ இட்ஸ் நேச்சுரல். விச்சு இருக்கார் என் முதல் படத்துலேயும் என் கூட தான் இருக்கார். ஸோ இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ். ஆமாம், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. கவுண்டாமணி சார் முதல் யோகி பாபு வரை உங்களுடைய இந்த காமெடி பயணம் எப்படி இருந்தது சொல்ல முடியுமா? கொஞ்சம் குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரையும். நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நானாக தான் இருக்கேன். என்ன மாத்துறது வந்து இயக்குநர்கள் கையில் இருக்கு. ஸோ அவங்க எங்கிட்ட என்ன மாதிரி வேலைகள் வேணும்னு கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன். அதுதான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ட்ராவலுக்கு ஒரு காரணம். மேல் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்க. காமெடி நடிகர்கள் உங்க கூட நடித்தவங்களை பற்றி, கவுண்டமணி சார் முதல் யோகி பாபு வரை. எல்லாருமே டேலண்டட் பர்சன்ஸ் அந்தான்னு சொல்கிறேன். இப்போ காமெடியாக வந்து சாதாரணமாக எல்லாரும் டக்குன்னு காமெடி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு வர முடியாது. அவங்களுக்கு தனி திறமைகள் இருந்தால் மட்டுமே தான் அவங்க வந்து மக்களுக்கு நடுவில் அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களாக வாழ முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கவுண்டமணி சார்லேருந்து இன்றைக்கி யோகி பாபு அவர் வரைக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்சதுனால தான் இப்போ அவரை பற்றி எங்கிட்ட கேட்குறீங்க, சரியா? உங்கள் எல்லாருக்கும் அவரை பிடிக்குது இல்லையா? அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு திறமைகள் இருக்குது. திறமைகள் எல்லாமே யாருமே வந்து காமெடி நடிகராக வர முடியாது. நீங்கள் வந்து தேவி படத்தில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? தேவிக்கும் எந்தக்கும் இந்த படத்துக்கும் கனெக்ஷனே கிடையாது ஆக்சுவலி. ஐ திங்க் த ஜோனர் இஸ் த சேம், இட்ஸ் அ ஹாரர் காமெடி, பட் அது தவிர கனெக்ஷனே கிடையாது. தமிழா, பெங்கால் டைகர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்துலையும் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ராஜசேகர்னா, ஸோ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ நான் இந்த செட்டில் வேறு யார்கிட்டும் இங்கே ஷேர் பண்ணாத விஷயங்கள் இருக்கா? அவங்க தான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தாங்களா? ஐ திங்க் யூ ஹேவ் டு சீ தி ஃபில்ம் பிகாஸ் ஐ மீன் ஐ டோன்ட் நோ த ஒன் ஐ வாண்ட் டு ஆட் சம்திங். தி திங் இஸ் ராஷி நானும் கண்டிப்பாக இது இந்த படத்துக்கு அப்புறம் நிறையா பேர் நமக்கு மெனி மோர் காம்பினேஷன், ஹீரோஸ்க்கு இப்படி காம்பினேஷன் இருக்கும் அந்த மாதிரி ஐ ஆம் ஹோப்பிங். இந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன் வச்சுக்கிட்டு இன்னும் நிறையா படங்கள் எடுப்பாங்க. பிகாஸ் ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் போத் ஆஃப் அஸ் ஆர் வெரி செக்யூர் ஆக்டர்ஸ். அண்ட் ராஷியோட ஜேர்னி நான் பார்த்துருக்கேன், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஏன்னா இந்த மேடையில் வந்து இவ்வளோ தமிழ் பேசுறது, இவ்வளோ அவங்களோட டெடிக்கேஷன், அவங்களோட ஃபிட்னஸ் பற்றி இருக்கலாம், அவங்களோட பேசுகிற டைலாக்ஸ் பற்றி இருக்கலாம், அந்த மாதிரி டெடிக்கேஷன் நான் பார்த்ததே இல்லை இந்த ரீசெண்ட் டைம்ஸ். இட் மேட்சஸ் ஹர். ஐ திங்க் ஷீ இஸ் ஸோ மச் ஆஃப் ஹர் ஓன் அண்ட் ஐ கெட் இன்ஸ்பயர்ட் பை ஹர். And when we did a film together, appo genuine or a bond form aayichu. And of course, you know, we're not like chaddi buddies, we don't talk every day, but whenever we meet, oru romba fondness, oru comfort, oru layer ellame pesa mudiyum andha mari oru person she is. So we don't have any interesting anecdotes from the film, but actually share a very strong bond with Rashi. Rashi, I mean, there's a bond. We were working, sir. There was no time for making bonds. Rashi, ninga south cinema la adhima ungala paaka mudiyala ipo munna mari enna kaaranam adu? Actually, na ipo never planned where I want to work. I think content, wherever I get to do content or wherever I feel satisfied and attracted. And as a tradition that we have so many industries working and everybody is passionate about making good films, I think all of us actors want to just be part of good films. And I'm very happy that like Tamanna, I also got an opportunity to work in almost all the industries. I think we've covered all industries, and I think that's a huge plus today, you know. So I'm very proud of my journey, and wherever it takes me, even if I get more Tamil films, of course I'd love to do more content here also, in Telugu also, in Hindi also, wherever cinema will decide where it will take me. Sundar sir, aranmani 4 mari aranmani 5 varum naanga edhirpaakrom ena CPK irukku andha kaanjana mari paathu dhaan 4 paathu vandirukku neenga 5 vandu edupeenga nambrom meenachila engal ore oru kelvi அந்த அரண்மனை அஞ்சாவது
இந்த மாதிரி விழாக்கு ஃபங்க்ஷனுக்கு தயாரிப்பாளர் இருக்கிற குஷ்பு மேடம் வந்து ஒரு மத்திய அமைச்சராக வருவாங்களா, போலீஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய பாதுகாப்பு இது, அதுக்கான வந்து யோகம் இருக்கா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா? நோ நோ பாலிடிக்ஸ் சார். சுந்தர் அது வேற டிபார்ட்மெண்ட் சார். சுந்தர் அரண்மையில் வந்து சுந்தர் சிசா தான் ஹீரோ அண்ட் டைரக்டர் சரிங்களா. இதுக்கப்புறம் எடுக்கிற படத்துலேயும் வந்து அவர் தான் ஹீரோ அண்ட் டைரக்டர் வரணும். ஏன் ஹீரோக்கு பஞ்சமா, இல்லை வந்து ஹீரோ வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி தர மாட்டாங்களா? இல்லை நான் அப்பவே சொல்லிட்டேங்க, அரண்மனைங்கிறது ஃபீமேல் சென்ட்ரிக், அது வந்து அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஹீரோவும் கூட வருவாங்க நிறைய, அதனால நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே அந்த மாதிரி தான் வருது, கதை தான் தீர்மானிக்குது எல்லாமே. நாளைக்கே வந்து இந்த படம் வந்து ஓகே, ஒரு திடீர்னு ஒரு மேல் சென்ட்ரிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹீரோ இருப்பாங்க, அவ்வளோதான். ஸ்கிரிப்ட் டிசைஸ் எவ்ரிதிங் சார். எத்தனை லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது? எல்லா லாங்குவேஜும் ஒரே டைத்தில் ரிலீஸ் ஆகுது? எல்லா லாங்குவேஜும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. இது மொத்தம் வந்து 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அண்ட் ஹிந்தி. 5 லாங்குவேஜ்லையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. டேரக்டர் சார், அதே மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறப்பையும் ஒரு பெண் குழந்தை தான் கேட்டது, வர்றப்பையும் ஒரு பெண் குழந்தை தான் கேட்டதுன்னு நீங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி படங்கள் வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் எங்களை மாதிரி ஒரு சைல்டு வச்ச ஆண் குழந்தைங்க யாரும் கேட்கலையே, அவங்கள்ட்ட படம் எப்போ பண்ணுவீங்க? நான் அப்படி செட்டப் பண்ணல, போகும்போது பொண்ணு செட்டப் பண்ணியிருந்தா போகும்போது பொண்ணு வரும்போது ஆம்பளைன் வரும். இது ஒரிஜினலாக நடந்தது, அதனால ரெண்டு பொண்ணு ஆகுது. வீட்டுக்கு மட்டும் ஒரே குவஸ்டின், வீட்டுக்கு சார் மட்டும் சார், உங்கள் குரலை கேட்கணும், ஏதாவது பேசுங்க சார். மருதநாயகம் அந்த படத்துக்காக தான். அதே மாதிரி உங்க ஃபேன்ஸ் வெயிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மதகத ராஜா எப்போ வரும் அப்படிங்கறத பத்தி தான். சோ அந்த படம் வருமா, ஏதாவது ஹேப்பனிங் இருக்கா? ப்ரொடியூசர் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும், நேராக போய் அவர்கிட்ட கேளுங்க. எனக்குலாம் நான்லாம் தெரியும், உண்மையே சொல்கிறேன், அந்த படத்தை காசு கொடுத்து நாங்களே வாங்கிக்கணும். நானும் விஷாலும் கூட கெஞ்சி பார்த்துட்டோம், 2013 பண்ண படம். இப்போ வந்தாலும் அந்த படம் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும். என்ன காரணம்னு தெரியல, இத்தனைக்கும் அந்த அவர் அந்த ப்ரொடக்ஷன் அவர் ப்ரொடியூசரோட ப்ரீவியஸ் கடனால் இந்த படத்தை ஓல் பண்ணி வச்சுட்டாரு. இந்த படத்து மேலே கடன் இருந்தால் எங்கள் மேலே தப்புன்னு ஃபீல் பண்ணலாம். இந்த படம் இப்போவும் ப்ராஃபிட்டபுளாக ரிலீஸ் ஆகுதுக்கான அத்தனை சாத்தியக்கூறு இருக்குது. நானும் விஷாலுமே கேட்டு பார்த்துட்டோம், அவர் அவரோட பழைய கடனை அடைக்கிறதுக்கு அடைக்கிற சில காரணங்களால இந்த படத்தை ஓல் பண்ணி வச்சுட்டார். அதனால தயவு செஞ்சு ஏன் சார்பா டீனர்ல தான் அவர் ஆஃபீஸுக்கு போய் கேளுங்க, தெரியலன்னு நான் அட்ரஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். மறுபடியும்